Hi friends, Vivo is latest launch V21 5G model. First impression in this video. Vivo V series is a major positive and lightweight. Use pandrappom pathina romba weightless ah irundhathu. Idhula kuduthirukka display super AMOLED ingiradanal paaka konja attractive ah irundhathu. V20 series la undu design porutha varaikum periya upgrade illane solalam. Ena back design paakrappo V20 Pro mariyo and front la paakrappo V20 mariyo irundhathu. V20 Pro la single camera mattum front la cut pannittu V21 5G nu kuduthirukranga. Front camera va downgrade pannirundhalum idhula front la pathina dual flash kuduthu So, இது வந்து செல்பி பிரியர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கறப்போ இதுல பாத்தீங்கன்னா 2.4GHz ஆக்டோ கோர் மீடியா டோக்கோட டைமென்சிட்டி 800U 5G processor கொடுத்திருக்காங்க இந்த processor பாத்தீனா ஆல்ரெடி Oppo F19 Pro Plus ல கொடுத்திருந்த processor தான் RAM 8GB RAM கொடுத்திருக்காங்க plus 3GBங்கிறது பாத்தீனா internal storage நீங்க RAM ஆ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் internal storage னு பார்க்கறப்போ 128GB and 256GB ரெண்டு வேரியன்ட் இருக்கு Android ஓட லேட்டஸ்ட் version 11 ல லான்ச் ஆயிருக்கதனால 12 version வந்து அப்கிரேட் கிடைக்கும் நம்பலாம் AMOLED display கொடுத்திருக்கதனால இதுல in display fingerprint கொடுத்திருக்காங்க அது யூஸ் பண்ற வரைக்கும் ஃபாஸ்டாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் கேமரா செட்டப் னு பார்க்கறப்போ V20 Pro ல கொடுத்த மாதிரியே பேக்ல வந்து ட்ரிபிள் கேமரா அதே செட்டப் தான் 64 plus 8 plus 2 னு சொல்லிட்டு ட்ரிபிள் கேமரா கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல 44 MB சிங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த போன்ல கொடுத்திருக்க processor dual 5G சப்போர்ட் பண்ணும் சோ நீங்க ரெண்டு சிம் ஸ்லாட்லயே 5G யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் மூணு கலர் வேரியன்ட்ல வருது சன்செட் டாசில் அண்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிக் ஒயிட் அண்ட் ஃபைனலா டஸ்ட் ப்ளூ னு சொல்லிட்டு மூணு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த போன்ல ரெண்டு வேரியன்ட் இருக்கு 8GB RAM 128GB 29990 அண்ட் பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB 32990 ஆன்லைன்லயே சரி ஆஃப்லைன்லயே சரி இந்த போனுக்கான ஃப்ரீ புக் போயிட்டு இருக்குது மே 6 ல இருந்து இந்த மாடலோட சேல் ஸ்டார்ட் ஆகுது V20 Pro ல இருந்து அப்கிரேட் பண்ண பெரிய விஷயங்கள்லனாலும் 30000 ரூபாய்க்கு இத வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூல பார்க்கலாம் மத்தபடி இனிஷியல் இம்ப்ரஷன் பார்க்கறப்போ இந்த போன் நல்லாவே இருக்கு